Cavins Milkshakes, the anytime, anywhere nutritious milk drink. Sir. Okay, sir. Sir, யார் சார் இவன்? அந்த நரசிம்மாவுடைய ஆளு. நரசிம்மா எங்கன்னு இவன்னா சொல்ற வரைக்கும் இவனை லாக் அப்ல போட்டு தட்டு தட்டு ஐயோ லாக் அப் தான். ஓகே சார். வா வா வா, உனக்கு இன்னைக்கு கச்சேரி தாண்டி. நாடா அதுக்குள்ள பயந்துட்ட. எந்திரி 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 எந்திரி. ஒண்ணு இல்ல ஜபர், நான் ஒன்ன அடிக்கல, ஒன்ன அரெஸ்டும் பண்ணல. நரசிம்மா இருக்கிற இடத்த மட்டும் சொல்லிரு, உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். தெரியாது. ஆமா சார். அப்போ ஒரே வழிதான் சுபாஷ். சரிங்க சார். சார் நல்ல வேற வழியே இல்ல. உன்னை வச்சு என்ன பண்றேன் பார். நம்மங்க சார். சொல்ல மாட்டேன். நரசிம்மா எங்கேனே சொல்ற வரைக்கும் இவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. அக்கா இளங்க இன்டர்வியூக்கு போனாரு, என்னாச்சு? ஓகே ஆயிடுச்சா? ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. உன்னோட நடிப்புக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன். அக்கா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, சும்மா எதையாவது பேசி என்கிட்ட வம்பு வளக்காத. அண்ணி சாப்பாடு எடுத்துட்டு வராங்க, இன்னைக்கு ஒரு புடி பிடிக்க வேண்டியதான். சீக்கிரமா சாப்பாடு ரெடி. வெறும் வாசனை மட்டும்தான் சாப்பாடு எனக்கு. ஆஹா, வாசமே வயித்துல பசிய தூண்டுதே அக்கா. அவ வாயை விட்டு கேட்டதுனால வாசமாவது காட்டினேன். நீங்கதான் பெரிய மானஸ்தராச்சே, அப்ப அது கூட உங்களுக்கு கிடையாது. ஏய், யாருக்கு வேணும்டி உன் சாப்பாடு? என்னென்ன சோத்துக்கு செத்தவன் நினைச்சியா? அத உங்க தங்கச்சி கிட்ட சொல்லுங்க, அவதான் சோத்துக்கு பேயா அலையறாளே. ஐயோ எனக்கு ரொம்ப பசிக்குது. இதோ பால் பாயசம் வேற இருக்கு. பால் பாயசமா? ஒரு குடி பிடிக்கலாம். அப்பளம், பொரியல், அவியல், வடை, சாம்பார் எல்லாம் இருக்கு. ஆஹா, என்ன டேஸ்ட்! ஸ்மால் டேஸ்ட். பையே, ஏய் சுமாரு, இந்த பீச் பொரியல் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்னன்னே தெரியல. அத்தை, இன்னைக்கு உளுந்து நல்லா அரைச்சிருக்கேன், டேஸ்டா இருக்கு. இந்த சாம்பார் வடை காம்பினேஷன், அப்பா அப்பா அப்பா. எனக்கு அண்ணம் தண்ணி இது ரெண்டும் கொடுக்க கூடாதுங்கிறது விக்ரமோட உத்தரவு. போனா போகட்டும்னு நினைச்சு தண்ணியாவது கொடுத்தோம். இத பாரு, அத்தோட நிறுத்திக்கோ. சோறெல்லாம் விக்ரம் வந்து சொன்னா மட்டும்தான். ஆஹா, பாயசம் சூப்பரா இருக்கு. கௌரிக்கா, என்ன அந்த பாயசத்தையாவது கொடுத்துருப்பாங்களே? ஆமா, சரி, எனக்கு வயிறு வலிக்க கூடாதுன்னு நினைச்சு மட்டும்தான் குடுக்கறேன். இது உனக்கு மட்டும்தான், சரியா? போலாமா? சாப்பிட்டுட்டேன், வாங்க. மாமா, சித்தி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்.
விக்ரம் மாமா என்ன திட்டினாலும் பரவாயில்ல, நான் சாப்பாடு உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். ஐயோ இத்தங்கம் அப்படி சொல்லு, யாழினி சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரும்போது பயசத்தை மறந்துடாத கொஞ்சம். யாழினி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, இது விக்ரம் கொடுத்த தண்டனை, நாங்க அனுபவிக்கிறோம். சாரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.